ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் ஒரு குட்டி அழகான ஒரு கதையோட வந்திருக்கேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒரு பெரிய போட்டி அறிவிச்சாராம். அதாவது, அவருடைய கோட்டை வாசல் கதவை யார் வெறும் கைகளால் தள்ளுறாங்களோ அவங்களுக்கு நாட்டின் ஒரு பகுதி பரிசாகும். அப்படி பை சான்ஸ் தள்ள முடியல அப்படின்னா அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு அந்த ராஜா ஒரு போட்டி அறிவிச்சாராம். அந்த ஊரில் நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் ஆசையாக இருந்ததா, ஏன்னா நாட்டின் ஒரு பகுதி அரசராகலாம்ல. இருந்தாலும் ஒரு பக்கம் பயம், ஐயோ கை போயிடுமே, இருந்தும் ரெண்டு மூணு பேர் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாலும் அந்த ஊர் மக்கள்லாம் இல்லை, ரிஸ்க் எடுக்காதீங்க, கோட்டை கதவு போய் தள்ள முடியுமா, அது எவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, எப்படி ஒரு பெரிய குதிரைப்படையே வந்து தான் அது தள்ள முடியும், ஒரு யானைப்படை வந்து தான் அது தள்ள முடியும், நீங்கள் எப்படி போய் கையிலே தள்ள முடியும், ரிஸ்க் எடுக்காதீங்க, கையில் போயிடும்ல, நாட்டுக்கு ஆசைப்பட்டு கை போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் பயமுறுத்துனாங்க. இருந்தாலும் ஒரு இளைஞன், ஒரு நல்ல ஒரு வீரமான ஒரு இளைஞன் வந்து, இல்லை நான் போகிறேன், நான் வந்து உங்களுக்கு கதவு திறக்கிறேன் அப்படின்ட்டு அந்த போட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாராம். என்ன தான் அந்த ஊர் மக்கள் வந்து அவருக்கு வார்னிங்ஸ்லாம் கொடுத்தாலும் இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு தைரியமாக அந்த ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாராம், நான் வந்து திறக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ராஜா சொன்னாராம், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன ஆகும், உனக்கு ஜெயிச்சுன்னா தான் நாட்டின் ஒரு பகுதி, இல்லைனா உங்கள் கை வெட்டப்படும். இந்த இளைஞரும் ஓகே சொல்லிட்டாராம். போயிட்டு சும்மா கை வச்சு இப்படி தள்ளிச்சாங்க கதவு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா அந்த கோட்டை கதவு தாழ்பாலே போடலையாங்க, ஜஸ்ட்டு மூடி இருந்தது. வெரி சிம்பிள். நிறைய பேர் இப்படி தான் நம்மலாம் பண்ணுறோம், முயற்சியே எடுக்கிறது இல்லை. முயற்சி செஞ்சால் தான் நமக்கே தெரியும், முடியுமா முடியாதா, அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம், அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். கோட்டை கதவு மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அடுபட்டிருக்கு, ஒரு வால் இருக்குது, இதை தாண்டி நம்மளால் போக முடியுமா, ஜெயிக்க முடியுமா, போனால் நம்மளால் விழுந்துருவோமா, ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா அது நமக்கு அசிங்கமாக இருக்குமா, இப்படி நிறைய தாட்ஸ் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்த கோட்டை கதவை, அந்த தன்னம்பிக்கை நம்ம கண்டிப்பாக நம்ம மனசில் விதைச்சிட்டு அந்த கோட்டை கதவு நம்ம கண்டிப்பாக தள்ளினா தள்ள முடியுங்க. தள்ளி தான் பாருங்கண்ணா, முடிஞ்சா ட்ரை இட். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த ஜென்டில் ரிமைண்டர். ஸோ கோட்டை கதவு எல்லாராலையும் கண்டிப்பாக, நம்மளோட தன்னம்பிக்கை இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் முயற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? முயலாமை பண்ணாமல் முடியாதுன்னு சொல்லாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். திவியுடன் கதைக்கலாம் வாங்க. அண்ட் திஸ் இஸ் திவ்ஸ் லிட்டில் ரிமைண்டர்ஸ். நன்றி.